மட்டும் வண்டி தூக்கி எறிஞ்சது கீழே. ரெண்டு சரல வலிக்கு விட்டு கீழே விழுந்து இந்த ரெண்டு பக்கம் முதுகும். இல்ல லாபம் இல்லாத இந்த ஒரு விஷயத்து மேல நீங்க இவ்வளவு ஆர்வம் காட்டுறது லாபம் இல்ல இல்லையா? ஒரு மனிதன் வந்து ஒரு கல்யாணம் பண்றா, கண்டிப்பா அவன் இரண்டு பிள்ளை பெக்கிறான். அந்த குழந்தைகளையும் அந்த மனிதன் பெக்கிறவனுக்கு லாபம், அது மனிதனோட தேவைதானே. தம்பி வணக்கம், இது நமது எழுச்சி தமிழன் யூடியூப் சேனல். நான் உங்கள் சின்ன பாலா. இதுவரைக்கும் பந்தயத்தை மட்டுமே வீடியோவா எடுத்து ஒளிப்பதிவு செஞ்சு காணொலியா உங்களுக்கு கொடுத்துட்டு இருந்தேன். முதல் முறையா கேள்வியும் பதிலும் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி மூலமா உங்க கூட நேரடியா பேசுறத நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது என்ன கேள்வியும் பதிலும் அப்படின்னு உங்க மனசுக்குள்ள ஒரு கேள்வி இருக்கலாம். கேள்வியும் பதிலும் அப்படிங்கிற நிகழ்ச்சி என்ன அப்படின்னா, தமிழ்நாடு மாநிலம் மற்றும் சிவகங்கை மாவட்டம் மற்றும் அனைத்து மாவட்ட சங்க உறுப்பினர்கள், பொருளாளர்கள், அப்புறம் பந்தய மாட்டோட உரிமையாளர்கள், பந்தய ஆர்வலர்கள், சாரதிகள், துணை சாரதிகள், இப்படி நிறைய பேர் பந்தய ஆர்வலர்கள் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாத்தையும் நேரில் போய் பார்த்து அவங்க இதுவரைக்கும் பந்தயத்தில் கடந்து வந்த பாதைகள், வெற்றி தோல்வி, சந்தோஷம், துக்கம், அது போக பந்தயத்தில் அவங்களால மறக்க முடியாத ஒரு சில நிகழ்வுகள், இது எல்லாத்தையுமே அவங்கக்கிட்ட நம்மளே நேரடியாக கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். அதுதான் இந்த கேள்வியும் பதிலும். இதுவரைக்கும் நம்ம பந்தய வீடியோவுக்கு ஆதரவு கொடுத்துட்ருக்க தமிழ்நாடு மாநில மற்றும் அனைத்து மாவட்ட சங்க உறுப்பினர்கள், சாரதிகள், துணை சாரதிகள், பந்தய ஆர்வலர்கள், பந்தய ரசிகர்கள் மற்றும் முக்கியமாக வெளிநாட்டு வாழ் ரசிகர்கள், உங்கள் அனைவருக்கும் எழுச்சி தமிழனின் நன்றி. இந்த வீடியோவுக்கு எவ்வளோ நீங்கள் ஆதரவு கொடுத்தீங்களோ அதே மாதிரி இந்த புதிய நிகழ்ச்சியான கேள்வியும் பதிலும் அப்படிங்கிற நிகழ்ச்சிக்கும் உங்களோட ஆதரவு இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் முதல் முறையாக இந்த விஷயத்தை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நம்மளோட இந்த கேள்வியும் பதிலும் அப்படிங்கிற நிகழ்ச்சிக்கு முதல் முறையாக விருந்தினர் வந்திருக்கக்கூடியது 4 பேர் வந்திருக்காங்க. 2 மாட்டோட உரிமையாளர்கள், 2 சாரதி, துணை சாரதிகள். இப்போ இவங்க 4 பேரையும் வச்சு அவங்க கடந்து வந்த பாதைகளை பற்றியும், அவங்களால மறக்க முடியாத ஒரு சில நிகழ்வுகளை பற்றியும், அது போக பந்தயத்தில் தேவையான முக்கியமான ஒரு சில விஷயங்களையும், அதுக்கான கேள்விகளுக்கான என்ன பதில் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத நேரடியாக அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். அந்த கேள்விக்கான பதில் என்ன அப்படின்னு உங்களை விட நானும் ரொம்ப ஆர்வமாகவே இருக்கேன். அவங்க யாருன்னு நான் சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்களே போய் நேரில் பார்த்தலாம் வாங்க. நம்ம சேனலுக்கு விருந்தினராக வந்திருக்கக்கூடிய 4 பேர், இவங்க 4 பேர் தான். 2 மாட்டோட உரிமையாளர்கள், 2 சாரதி, துணை சாரதிகள். அண்ணனை பற்றி நான் சொல்லணும்னு அவசியமே இல்லை. இலங்கிப்பட்டி சிங்கப்பள்ளி பிரவீன் அண்ணா. இவங்க தாத்தா காலத்துலேருந்தே பந்தய மாடு வச்சு வளர்த்துட்டு வந்தவங்க. அவர் தேத்தாம்பட்டி கார்த்தி அண்ணன், அவங்களும் அப்படி தான். எனக்கு விவரம் தெரிஞ்சனால் நான் ஃபீல்டுக்குள்ளே வந்தனாலேருந்து அவங்க மாடும் ஓடிட்டு தான் இருக்குது. இந்த பக்கம் மதுரை மாவட்டம் பறவையிலேருந்து வந்திருக்கக்கூடிய ராஜ்குமார் அண்ணா, சாரதியாகவும் துணை சாரதியாகவும் நிறைய பந்தயத்தில் கலந்துக்கிட்ட ஒருத்தர். அந்த பக்கம் அதே மதுரை மாவட்டம் சூரக்குண்டை சேர்ந்த முருகண்ணன், இவர் பந்தயம் மட்டும் கிடையாது, கிடாமுட்டு, கைப்புறா பந்தயம், சேவல் சண்டை, அது போக வளர்ப்பு பந்தயத்துக்கு புறாவுக்கும் போவார். இவர் எல்லா இடத்துலையுமே அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒருத்தர் தான். இவங்க 4 பேரை பற்றிய சுவாரஸ்யமான விஷயங்களை மட்டும்தான் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். அண்ணே இவங்க எல்லாருக்குமே வணக்கம். வணக்கம் அண்ணே. நீங்கள் வந்து எனக்கு வேறு, நான் பிறக்கிற நாள்லேருந்தே நீங்கள் பந்தயத்தில் இருக்கீங்க. நீங்கள் முதல் முறையாக பந்தயத்துக்குள்ளே வந்தது எப்படின்னு? முதல் முறையாக வந்து நான் பந்தயத்துக்கு வரும்போது வந்து தம்பி எனக்கு வயசு 18. 18 வயசுலேயே நீங்கள் வந்துட்டீங்க? ஆமாம். அப்போ வந்து பந்தயமாடுன்றது வந்து இவ்வளோ ஒரு போட்டியோ போராமையெல்லாம் கிடையாது. அப்போ இருக்கும்போது பந்தயமாடு எப்படின்னா, நம்ம வந்து எல்லாருடைய நண்பர்களாகவும் விருந்தினர்வாதியும் சொந்த பந்தமாக தான் இருந்தோம். அப்படி இருக்கும்போது வந்து எங்கள் தாத்தா, எங்கள் அம்மாவுடைய அப்பா மகாராஜா அம்பலம்ன்றவர் தான் முதல்ல மாடு, அதாவது மகாராஜா அம்பலம், மேலம்மோட சீமான், நம்ம கொட்டாங்குளம் சின்னச்சாமி அம்பலம், கொடிக்குளம் பெரிய வீட்டுக்காரங்க தவுடையவங்க, இங்கிட்டு போயிட்டா திருச்சி ஆறுமுகசாமி, காரத்துக்குடி முத்துச்சாமி, கழுவங்குளம் மணி, அப்படின்றது ஒரு பெரிய, அதாவது ஒரு எப்படி சொல்கிறதுண்டா, ஒரு குடும்ப மாதிரியே அன்னைக்கு பந்தய மாடுகளை வந்து உருவாக்குனதில் இவங்கெல்லாம். அப்படி எங்கிட்டு போயிட்டீங்கன்னா தேத்தாம்பட்டி, மருதூர், நம்ம காயாம்பட்டி, நெல்லியம்பட்டி, ஒவ்வாத்தோட்டம், அருமனூர், கொட்டாங்குளத்தில் சின்னச்சாம்பின்னு சொன்னேன்ல, அவர்லாம் வந்து மாட்டில் வந்து மாட்டுக்காவண்டியே ஒரு ரொம்ப இழந்தவர், மாடு அப்படின்ற ஒரு பாசத்தில் அதாவது எதையுமே இல்லாத அளவுக்கு இருந்தவர். அதுதான் தம்பி எங்களுக்கு அந்த ஆர்வங்கள் வந்ததுக்கு காரணம். அவங்கள நாங்கள் பார்க்கல, அவங்களுடைய வழிமுறைகளில் வந்ததுதான் நாங்கள், அதாவது அவங்க, அவர் எங்கள் தாத்தா மகாராஜா அம்பலம் இருக்காரு, அவரோட பையன் தான் புத்திசிகாமன் சொல்லி, அவர் ஒரு தலை சிறந்த ஓட்டாளி. எங்கள் மாமா அந்த தேத்தாம்பட்டிக்காரங்க இருக்காங்க இல்லையா, அவங்கள்ட்ட ரொம்ப காலங்களாக அவங்க மாடுகளை அவர்தான் ஓட்டிக்கிட்டு இருந்தார். அப்புறம் ஒரு சில காலங்களில் அப்படியே பந்தய மாடு உடல்நிலை சரியில்லாதனால போயிட்டாரு. அதுக்கப்புறம் அடுத்துதான் நான் மாடு ஓட்டையிலே பார்த்துருப்பீங்க, புத்திசிகாமணி நினைவாக இளைஞர்கள், அந்த புத்திசிகாமணின்றதான் எங்களுடைய மாமா, அவர் வச்சிருந்தாரு. அவர் இறந்ததுக்கு அப்புறம் நாங்கள் இப்போ வச்சிருக்கோம் தம்பி. இதுதான் எங்களுடைய பந்தய வழிமுறைகள், மாட்டோடைய ஒரு சுவாரஸ்யமானதும் சரி பிரியமானதும் சரி இதுதான் தம்பி. அண்ணா கார்த்தி அண்ணா வணக்கம். நீங்க உங்களுக்கு விவரம் தெரிஞ்சு நீங்க எப்ப பந்தயத்துக்குள்ள வந்தீங்க, உங்களுக்கு எப்ப பந்தயம் தெரியும்? பந்தயத்துக்குள்ள எப்போ வந்தேன் மட்டும் நான் சொல்ல முடியாது. ஏன்னா நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே எங்க அம்மா சைட்லேயும் மாடு இருந்துச்சு, எங்க அப்பா சைட்லேயும் மாடு இருந்துச்சு, அப்பயே ஓட்டிகிட்டு இருந்தாங்க. நான் பிறக்கும் போதே அப்படின்னும் ரெண்டு வீட்லயுமே மாடு இருந்ததுனால எனக்கு பிறவியில இருந்தே மாட்டு மேல ஒரு, அதாவது எப்படி சொன்னார், மாடுனா ஒரு பைத்தியம் மாதிரி இருந்த மாதிரி
சொல்லி என்னை கொண்டு போய் ஆரம்பத்திலே என்னை படிக்க வைக்கணும் அப்படின்னு போய் என்ன ஒண்ணா ராயப்பன்பட்டில் கொண்டு போய் சேர்த்தாங்க. இங்கே இருந்தால் மாடு மாடுன்னு வரேன் அப்படின்னு சொல்லி போய் ராயப்பன்பட்டில் சேர்த்தாங்க. எங்கே படித்தாலும் நம்ம குத்தி இங்கே தான் வரும்டா. இப்போ கடைசியில் இங்கே தான் வந்து நிற்கிறோம். சரியா, எனக்கு நல்லா விவரம் தெரிஞ்சு அப்படின்னு நான் பந்தயம் பார்த்தது வந்து முத முதல் அப்படின்னா எங்கள் அப்பா அவங்க வந்து கூட்டி போனது வந்து கிடார்பட்டி பள்ளி. கிடார்பட்டியில் வந்து சாமி முடி எங்கள் அத்தை ஒரு அந்த பந்தயம், அதாவது எனக்கு விவரம் தெரிஞ்சு மாடுன்றது இது பண்ணுறாங்க. நாலு செட்டுக்குமே எங்கள் பெரியப்பா மாடு விட்டார். பெரியப்பா பேர் என்ன? ராஜேந்திரன். ராஜேந்திரன், ராஜேந்திரன் நாலு செட்டுக்குமே பெரியப்பா மாடு விட்டுறாரு. அதில் எப்படின்னா பெரியசாமி அம்மா உள்ளோட்டி, இன்னைக்கு கலந்து பெரியசாமின்றாங்க, அவர் வந்து அன்னைக்கு உள்ளோட்டி. நான் பிறக்கும் போது அதாவது எனக்கு விவரம் தெரிஞ்சதுக்கு முன்னாடி அப்படின்னா இப்போ மாமா சொன்னாங்க இல்லையா புத்தி சிவமணி, அவர் வந்து எங்கள் பெரியப்பா அப்பா அந்த கயிறு குடிப்பாங்க, எங்கள் பெரியப்பா ராஜேந்திரப்பா வந்து உள்ளோட்டி. ரெண்டு பேரும் வந்து நிறையா பரிசு, தேத்தாமட்டி திலீப் குமார் அப்படின்னு தான் முதல்ல மாடு ஓடிடுது. அவனே அவரத்து கூட்டம், அதாவது இன்னைக்கு மோகன பார்க்கார் இல்லையா ரவிக்குமார் மாநில தலைவர், அவர் தருந்து ஒரு தவளை குட்டை ஒன்று வாங்கிடுவாங்களாம். வாங்கியிருந்தாங்க எங்களுக்கு பேர் எடுத்து கொடுத்தது அவர் தான், அந்த மாதிரி தான் அவனே அவரத்து குட்டை அப்படின்னு சொல்லி அது சாயந்தரம் நடுமாட்டில் விட்டுவாங்க, காலையில் சின்ன மாட்டிலே விட்டுவாங்க, சாயங்காலம் ஓடி மறுபடியும் காலையிலே ஓடும், ரெண்டுலையுமே சீட்டுக்கு வருமா. அந்த மாதிரி அந்த அவனே அவரத்து குட்டன்றது அவ்வளோ நேமில் இருந்துச்சான், அதை வந்து அவ்வளோதான் சொல்லுவாங்க. நான் எனக்கு விவரம் தெரிஞ்சு நான் வந்து ரெண்டாவதோ ஒன்றாவதோ படிக்கையில் லீவுக்கு வந்திருக்கேன். கிடார்பட்டியில் பந்தயம் நடக்குது, நாலு செட்டு பந்தயம், நாலு செட்டு பந்தயத்துலேயுமே மாடு எங்கள் பெரியப்பா ஓட்டுவார். அன்னைக்கு நடுமாட்டுக்கு அப்படின்னு ஒன்று மாடு ஆறு தான், நடுமாட்டுக்கு வெறும் ஆறு சோடி தான் ஓடுச்சு. இன்னைக்கு நம்ம நடுமாட்டில் எத்தனையோ எத்தனையோ மாடுகள் ஓடுது, ஆறு சோடி தான். அன்னைக்கு நாலு செட்லேயுமே எங்கள் பெரியப்பா சீட்டுக்கு வரல, அதான் உண்மை. நாலு செட்லேயுமே வரல, கடைசி சின்ன மாட்டில் சீட்டுக்கு வந்துடுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்குற நேரத்தில் பாலத்தில் தூக்கி போட்டு வண்டி விழுந்து கையை போய் பெரியசாமி மாமாவுக்கு நாக்கு வெட்டுப்பட்டு அதில் தான் பெரியசாமி மாமா பேசையில் லேசாக நாக்கு தாகும். அது தையல் போட்டு கிட்டத்தட்ட ஒன்றரை மாதம் ரெண்டு மாதம் என்னமோ வெறும் பெரியசாமி மாமானால் கூடு தான் குடிக்க முடியும், சாப்பிடக்கூட முடியாது. ராஜேந்திரப்பாவுக்கு அடிபட்டு கையெல்லாம் தான் ஆயிடுச்சு. ஆனால் ரெண்டு பேருமே யாரையும் எதிர்பார்க்கலை, மாடு மட்டும்தான் போய்கிட்டு இருந்துச்சு. ரெண்டு பேரும் அவங்களாக இருந்துச்சு, அவங்க வாட்டு மேலூருக்கு போயிட்டாங்க ஆஸ்பத்திரிக்கு. எனக்கு முத முத விவரம் தெரிஞ்சு பாருங்க. அதுக்கு அடுத்து அப்படின்னா ஒரு ஒரு வாரத்திலே துக்களப்பட்டியில் பந்தேன், வெச்சிமுறை பந்தயம் துக்களப்பட்டியில் வைக்கிறாங்க. அப்போ எங்கள் வீட்டிலேருந்து மாடு பிடிச்சி போகிறோம், அதே மாதிரி எங்கள் ராஜேந்திரப்பா மாடு அது ஓடுது இது ஓடுது. எங்கள் மாட்டை அப்போ வெள்ளையங்கோட்டை ராசப்பா வந்து ஓட்டுறாரு, ராசப்பாவும் திருமலண்ணன் ஓட்டுறாங்க, குளாம்பட்டி திருமலண்ணன் அண்ணாமலையப்பா மையம், அண்ணாமலைப்பான்றவரும் பெரிய சார், அவர் மையம் திருமலண்ணன் ரெண்டு பேரும் ஓட்டுறாங்க. ஓட்டி அன்னைக்கு மாடு ரெண்டாவது வருது. அதாவது எனக்கு விவரம் தெரிஞ்சு நான் நின்று பரிசு வாங்கின முதல் பந்தயம் அப்படின்னா அது தான். தேத்தாம்பட்டி ஓடையன் சொல்லி எங்க சாமி பேர்ல ஓடுது, ஓடி மாடு ரெண்டாவது பரிசு. ரெண்டாவது நான் முத முத நின்று பரிசுன்னு வாங்கினது. எங்க வீட்டுக்கும் அதுக்கு எவ்வளவு தூரம் இருக்கும்னா துக்களப்பட்டினா ரொம்ப ஒரு மூணு மைல் அந்த கணக்கு தான், ஒன்றரை கிலோமீட்டர் மூணு மைல் இந்த கணக்குலதான் இருக்கும். அதுல ஓடி மாடு வந்து ரெண்டாவது வருது. எனக்கு அதில் முன்னாடி வரலான் எங்கள் அப்பாவும் எல்லாம் அதில் முன்னாடி வரணும், மாடு விட்டு பிடிச்சி அப்படின்னு ஒரு ஃபீல் பண்ணுறாங்க. எனக்கு அது தெரியலை, என்னுடையது ஆஹா நம்ம மாடு பிரைஸ் வாங்கிருச்சு, சந்தோஷம், நல்லா பிரிச்சு வாங்கியிருக்கோம் அப்படின்னு ஒரு ஆனந்தம். அது எங்கள் அங்கே ஊர் பக்கத்தில் இருந்தனால ஊரே வந்து அப்போதைக்கு இருந்தவங்க எல்லாரும் வந்து ஊரே வந்து தட்டு நீ அங்கேருந்து மாடை கையில் பிடிச்சிட்டே வந்தேன் இன்னைக்கு தானே வேணு ஆனால் விடிஞ்சா இன்னைக்கு ஏற்றி போகிறோம். அன்னைக்கு அப்படிலாம் கிடையாது, ஒரு டயத்தில் பார்த்தீங்கன்னா மாடு ஏற்றி போகிறதுக்கெல்லாம் கிடையாது வேலை. மேக்ஸிமம் மாடை பூட்டிட்டு ஒரு வாரத்துக்கு முன்னாடி போய் பூட்டி கொண்டு போய் அப்படிலாம் அப்படியெல்லாம் மாடு ஓட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் போ கழிச்சு எப்படி பண்ணாங்க, டிராக்டரில் ஏற்றுறாங்க. ரெண்டு நாளைக்கு முன்னாடி குழுங்கிக்கிட்டே இருந்தாங்க, டிராக்டரில் தான் ஏற்றுவாங்க. அது நாலு சொடி எல்லாம் அங்கே பக்கத்தில் இருக்கவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு இடத்துல ஒன்று ஓடி அங்கேருந்து டிராக்டரில் ஏற்றுவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் கழிச்சு லாரியில் ஏற்றுனாங்க. அவன் இப்போ கூட தேனி கம்பத்துலேருந்து வர்றது கூட அந்த அரப்பாடி லாரியில் தான் கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் கழிச்சு அப்புறம் என்ன பண்ணாங்க, 407 வந்துச்சு. ஆமாம், அப்புறம் 307 இந்த அதுக்கப்புறம் தான் இப்போ டாடா ஏசி வந்த உடனே இப்போ வந்து எப்படின்னா காலையில் 4 மணிக்கு ஏற்றி 7 மணிக்கு ஓட்டுறோம். அன்னைக்கு அப்படி கிடையாது, எப்படி போனாலும் முதல் நாளே போயிடுவாங்க. தடுமாடு ஓட்டுறவங்க அதுக்கு முதல் நாளே சாயந்தரமே ரெடியாகி கிளம்பி போயிடுவாங்க. அப்படி போகையில் அந்த காலத்தில் அப்போ பந்தயம் நடக்குதுன்னா அன்னைக்கு நாடகம் நடக்கும் அந்த ஊரில். இன்னைக்கு வந்து காலையில் ஓடுறோம் மாடு ஓட்டுறோம், திருப்பி வர்றோம், வரையில என் மாடு ஓ மாடு அவ்வளோதான் தெரியும். அதிகபட்சம் பழக்க வழக்கம் எவ்வளோ தெரியும்னா ஒன்று கொண்டு தெரிஞ்சுக்கிட்டா அண்ணன் தம்பி இவ்வளோதான் தெரியும். அன்னைக்கு அப்படி கிடையாது, அந்த முக்கால் மணி நேரம் மட்டும்தான் எதிரியாக இருப்பாங்களே தவிர மீத நேரம்லாம் எங்கள் அப்பா சொல்லி நான் கேட்டிருக்கேன், எங்கள் பெரியப்பாவங்க எல்லோரும் சொல்லி நான் கேட்டிருக்கேன், மீத நேரம்லாம் ஒன்றுக்குள்ளே ஒன்றாத்தான் இருந்திருக்காங்க.
ஒரு பெரிய கதையே சொல்லுவாங்க. நாடகம் பார்க்க எல்லாருமே மாடு இன்னைக்கு வந்து மாட்டு பொட்டல்ல ஒரு மாடு கட்டோம்னா பக்கத்துல யாரையும் விட மாட்டான். ஆமா, அன்னைக்கு அப்படி கிடையாது. அவங்க வாட்டுக்கு மாடை கட்டி போட்டு உங்க வாட்டுக்கு வந்து எல்லாரும் பார்ப்பாங்க. அப்படித்தான் இருந்திருக்காங்க. இன்னைக்கு அது மாறிடுச்சு. பந்தயத்துல ஆர்வம் வந்து இன்னைக்கு எனக்கு எப்படி சின்ன பிள்ளையில இருந்து இப்ப என் மயனுக்கு அதே மாதிரி வந்து அதே மாதிரி இருக்கு. அது மாத்த முடியாது, அது வர்றது வந்துகிட்டே. அண்ணே வணக்கண்ணே, ராஜ்குமாரண்ணே, உங்களை நான் நிறைய பந்தயத்துல சாரதியாகவும் பாத்திருக்கேன், நான் வச்ச பந்தயத்திலயும் முதல் பரிசு எடுத்தும் பாத்திருக்கேன். நீங்க கிளியர் இன்ஜினியரிங் படிச்ச ஒரு கிராஜுவேட், அது எனக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயம். நீங்க இன்ஜினியரிங் படிச்சுட்டு மாட்டு வண்டி பந்தயத்துக்குள்ள வந்ததுக்கான காரணம் என்ன, உங்களுக்கு எப்படி இது மேல ஆர்வம்? இது வந்து நம்ம ஸ்கூல் டயத்துலயே இந்த ஆர்வம் வந்துருச்சு. எப்படின்னா ஸ்கூல் முடிச்சு நாங்க வீட்டுக்கு போவோம், வீட்டுக்கு பக்கத்துல ஒருத்தவங்க சாமேஷன் சொல்லியிருக்காங்க, அவங்க வந்து மாட்டு வண்டி வச்சிருந்தாங்க. அவங்க கம்மாயில போய் மண்ணால போவாங்க. அந்த டைமிங்கில் வந்து அவங்க மாட்டு வண்டி பின்னாடி ஓடுறது, அப்புறம் சும்மா ஒரு சில நேரம் வந்து அவங்க ஒரு சில நேரம் வண்டியில் ஏற்றிக்கிட்டு அப்படியே வீட்டுக்கு கூட்டிட்டு வருவாங்க. அவங்களுக்கு தெரியாமல் நாங்கள் கம்மாக்கி போயிடுவோம். அவங்க மண் அள்ளிட்டு வரையில திருப்பி அவங்க மாட்டு வண்டியில் பின்னாடி உட்காந்து வருவான். அப்புறம் நாளாக நாளாக அவங்க வண்டியிலேயே கொஞ்சமாக கொஞ்சமாக போயிட்டு திருப்பி வரையில நாங்கள் மாடு ஓட்டிட்டு வர்ற மாதிரி ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தி கொடுத்தாங்க. அப்புறம் நாளாக இன்னும் கொஞ்சம் நாளாகல கண்ணன் குணான்னு சொல்லி ரெண்டு பேர் மாடு வச்சுருந்தாங்க. அவங்க தான் ரேஸ் மாட்டுக்குள்ளேன்னு போனது, அவங்க மூலியமா தான் உள்ள போனேன். அவங்க மூலியமா போய் கொஞ்சம் அவங்களும் பறவைக்காரங்க ரெண்டு பேரும் சேர்ந்து மாடு வாங்கி வச்சிருந்தாங்க. அவங்க மாட்டுல தான் ரேஸ் மாட்டுலேன்னு அறிமுகமானேன். அறிமுகமாகி கொஞ்சம் அங்கனக்குள்ள மாடுகளை குளிப்பாட்ட உழுக அங்க போக இங்கிட்டு கூட்டிட்டு போவாங்க. இங்கிட்டு போகல வரையிலையும் மாடுகளோட போக வராது அப்படிமாதே அறிமுகமாச்சு. அப்படியே கொஞ்சமா கொஞ்சமா நாளாக நாளாக இதுல நம்மளோட ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆகி நம்மளும் மாடு வாங்கணும்னு சொல்லி மாடுகள் வாங்கி இதுல அடுத்தடுத்த ஒரு செயல்பாடுகளுக்கு நம்ம வந்திருக்கோம். நீங்க முதல் முறையா சாரதியா இருந்த அந்த பந்தயம்? முதல் முறையா சாரதி அப்படின்னு கேட்டா சிங்கமாணிக்கண்ணனோடதான் கல்லல் பந்தயத்துல துணை சாரதியா இருக்கான். அன்னைக்கு வந்து யார் பேர்ல மாடு ஓடுனா வெற்றியூர் காவண்ணா சுப்பம்பலமா அவங்க பேர்லதான் மாடு ஓடுச்சு. அது வந்து ஏத்தி விட்டது அப்படின்னு கேட்டா ஆனந்தும் சொல்லி தீக்க இருக்காரு. சரி, அவர் தான் என்னைய முத முத மாட்டுக்குன்னு ஏத்தி விட்டது. இவங்க எல்லாம் என்னை ட்ரைனிங் கொடுத்து வச்சிருந்தாங்க. களத்துல வந்து ஏத்தி விட்டது அவர் தான் என்ன. அந்த பந்தயத்துல பிரைஸ் வாங்கினீங்களா? அன்னைக்கு வந்து ரெண்டாவது பரிசு. ரெண்டாவது பரிசு? இரண்டாவது. முத பரிசு? முத பந்தயத்துல என்ன நமக்கு முத முதன்னு ஒரு பிளேயர் சொல்லி அவர் தான் சிங்கமாணிக்கன்னா சிங்கமாணிக்கன் தான் முத முத. அன்னைக்கு இவனும் வந்திருந்தான். இவனு இவனி ஒரு கொடுத்து எல்லாமே பண்ணாங்க. அதனால நம்ம இவ்வளவு தூரம் நம்ம எல்லாரும் இவ்வளவு தூரம் வர முடிஞ்சது காரணம். கண்டிப்பாகண்ணே, கண்டிப்பாகண்ணே. முருகானே, நான் உங்களை பந்தயத்துல மட்டும் இல்ல, சேவல் கட்டு, கிராமுட்டு, புறா, வீட்டுல கூட ஒரு 60-70 புறாக்கு மேல வளர்த்துட்டு இருக்கீங்க. இப்படி எல்லா இடத்துலயுமே உங்களை பாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பந்தய மாட்டுக்கு நீங்க உங்களுக்கு எப்ப ஆர்வம் வந்தது? நீங்க எப்ப வந்தீங்க பந்தய மாட்டுல? சொன்னா ஒரு 14 வயசு இருக்கேன். 14 வயசுலயே ஒரு பள்ளிக்கூடம் போய்கிட்டு இருக்கீங்க. மாமா நம்ம தாத்தா இருக்காங்க சின்னகுண்டு பாலகிருஷ்ணன். அல்ல பழம்பெரும் சாரதி எல்லாம் தெரியும். இப்ப எல்லாம் இறந்துட்டாங்க. 18 வருஷம் ஆச்சு இறந்து. அவங்க மயன் தர்மேந்திர அம்மா தான் வந்து முத முதல்ல கூப்பிடுறாரு மாடு ஓட்டையில. அப்போ மேலமட மாடு ஃபர்ஸ்ட் இங்கே வந்துருக்கு. பாண்டியநகையிலே ஒரு பாண்டியராஜன் மாடு இங்கே இருக்கு. அந்த மாடு வந்திருக்க நேரம் மேலூர் பந்தயம். அதாவது அந்த ரோட்டில் கடைசி பந்தயம்னா திருவாதூர் ரோட்டில் மேலூர் பந்தயம் நடந்தால் அந்த பந்தயம். அதே முத பந்தயம் எனக்கு அறிமுகம். சும்மா அவங்க எல்லாம் வேடிக்கை பார்க்க போவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாங்க முத பந்தயம். அதில் அப்படியே பழக்கமானதில் இப்போ பாண்டியனுக்கு முத முதல்ல மாடு வாங்குறாங்க. மேலமடைக்கு இளையவருக்கு பாண்டியராஜனுக்கு வாங்குறாங்க. அவங்கன்னா கடம்பூர் வரவட்ட ராஜா ஐயாட்ட வந்து ஒரு வெள்ள மாடு. அதே மாதிரி அந்த மாடு ஓட்டுனது வந்து அங்குச்சாமியன் தேவைப்பட்டேன் சரவணி அங்குச்சாமியன் மாடு ஓட்டுறாரு. அவர் மூலியமா ஒரு செவல மாடு அது ரெண்டு வாங்கி சேர்த்துட்டு திருப்பி ஆட்டுக்குளம் பாதினிட்டு சின்ன மாட்டுக்குன்னு ஒரு மாடு வாங்குறாங்க. அந்த பந்தயம் முடிஞ்சு சக்கந்தி மில்கேட் பந்தயம், சிவகங்கை சக்கந்தி மில்கேட் பந்தயம் ஓடி மறுநாள் காலையில் அன்னைக்கு சும்மா ஒரு சின்னாளா புதுசாக இருக்கும்போது ஒரு வண்டி எழுதுவாங்க அப்படின்னு சாமி ரொம்ப சின்னாளாக வண்டி அந்த கையில் கொடுத்து எழுதுறாங்க. அப்போ இழுத்துட்டு வந்தோன்னா கொஞ்சம் அவங்களுக்கு ரெண்டு செட்லையுமே முத மாடு, பெரிய மாடும் ஃபஸ்ட்டாக வந்துருச்சு, சின்ன மாடும் ஃபஸ்ட்டாக வந்துருச்சு. அதில் நான் உங்களுக்கு ஒரு ஆர்வம் சரி ராசியாக நல்லா இருக்காப்புல நீங்கள் வாங்க அப்படின்ட்டு நான் அந்த பள்ளிக்கூடத்துக்கு போக அந்த இடையில அந்த இருக்க ஆரம்பத்தில் கொஞ்சம் சிரமமான சூழ்நிலை. அப்படி இருக்கும்போது ரொம்ப நீடிச்சு வர முடியலனாலும் அந்த லீவு நாளில் அடிக்கடி ஓடிடுங்க ஆர்வத்தில் பந்தயத்துக்கு மாமாவோடையே போய். அப்படி இருக்கும்போது மாடு அந்த பால் பண்ண சவள மாடுன்னு ஒரு சவள மாடு, இன்னொரு சின்ன பிள்ளை மாடு சொல்லி ஒரு வெக்க பிள்ளை மாடு அதுவும் சொல்லி மாடு போட்டுருவாங்க சும்மா சவாரியில். அப்போ அரமனூர் ராசிந்தர் தான் அவர் வைத்தியர். எல்லாம் நல்லா வைத்தியம் பார்க்க எல்லாருக்கும் தெரியும். அப்போ அவர் தான் சொல்லி முத முதல்ல ரெங்கன்னு சொல்லி மாடு பார்ப்பார் தாத்தா. அவரோட ஏற்றி வருவார் ஒரு அறிமுகமாக நீங்கள் போயிட்டு வாங்க முதல்ல வண்டியில் உள்ள உள்ளூரில் சவாரி போடும்போது அன்னைக்கு தான் முத முதல்ல தட்டு வண்டியில் ஏறினது ஏறி பழக்கம். அப்போ அப்புறம் எல்லாரோடையும் போய் பந்தயத்துக்கு மாடு ஓட்டணும்னு ரொம்ப நாள் ஆசை. இப்படி எல்லாரும் ஓடுறாங்க நம்மளும் ஓடுவோம், அந்த ஒரு மாட்டுக்களை எல்லாம் பழகுறோம் நம்ம உழுவுறோம் எல்லாம் தெரிஞ்சிருக்கு நம்மளும் ஓடணும் வைக்கணும் அப்படின்னு.
ஓடும் போது கல்லல் பக்கத்துல வெற்றியூர் சுப்பா இறந்து போயிட்டாரு அந்த ஊர் பந்தயத்துக்கு போயிருக்கோம். போகும்போது ஒரு நானு நம்ம உள்ளோட்டி ஆடுகுளம் ஜெகன் விஜய் எல்லாரும் உட்காந்துருக்காங்க அவங்கள உங்க பொட்டடி பையன் எல்லாரும். அப்ப யாரும் அதுல மாடு ஓட்டாம இருக்குது அப்படின்ட்டு நம்ம எஸ்ஆர் பட்டினோம் சேது ரகுநாத பட்டினம்னு எங்க அண்ணன் உள்ள அண்ணே அப்பான்னு சொல்லலாம். அவர் வளர்ப்பு தந்து நம்மளை ரொம்ப நாளா வந்து வச்சு ரொம்ப வளர்த்து வந்து அவர் தான் இங்க அவர் வந்து முத முதல்ல என்னைய வா நம்ம போவோம் அப்படின்ட்டு வண்டியில ஓடிவேன்னு என்ன கேட்கல வண்டியில உட்காந்துருவியா விழுந்துடாம அப்படி சின்ன பயிலா இருக்கு. எனக்கு வந்து உங்க ஏரியாவில் மயிர மாவட்டத்தில் தேத்தாம்பட்டி கொடிக்குளம் எல்லா பக்கமும் எனக்கு நண்பர்கள் அதிகம் அலைவர்கள் தெய்வம் எல்லாருமே எனக்கு உள்ளவட்டியாக இங்கே வந்திருக்காங்க. எனக்கு மயிர மாவட்டம்னா ரொம்ப பிடிக்கும் நீ மயிர மாவட்டத்தை பையனா இருக்க ரொம்ப பிடிச்சிருக்கு வரியா அப்படின்னு சொல்லி கேட்குறாருப்ப. அப்போ முத தடவை போயிட்டு வந்துடுறேன் அன்னைக்கு முத தடவை ஓடி மூணாவது பரிசு அன்னைக்கு உங்கள் வெற்றி ஒரு பந்தயத்தில் சாயந்தர பந்தயம் நல்லா ஞாபகம் இருக்கு நடுமாட்டில் ஓடி அதுலேருந்து அப்படியே தொடர்ச்சியாக வந்து அவர் மாடு ஓட்டும் போது வேற துணைச்சார் யார் ஏற்றுனது எனக்கு தெரியல இடையில நான் வந்தால் மட்டும்தான் அன்னைக்கு அந்த மாடு ஓடுற மாதிரி இன்னைக்கு வரையும் நிலைமைக்கு மாடு ஓட்டம்னா என்ட்டியோ அதுக்கப்புறம் ராஜ்குமார் பழக்கண்ணனுக்கு இப்போ ராஜ்குமார் வந்தாவோ முறிய வந்தாவது மாடு நம்பி நான் கொடுப்பேன் வேற ஆட்டு நான் கொடுக்க மாட்டேன்னு இன்னைக்கு வரையும் மாடு வச்சிருக்காரு அவர். இப்போ கொஞ்சம் உடல்நிலை சரியில்லை இருக்காரு ஊரில் அவர் மூலியமாக அப்படியே பழகினேன். இப்படியே பழகி ஓடி இருக்கும் போது நிறைய நுணுக்கங்களை சொல்லி கொடுத்தது வந்து நம்ம சக்கந்தி மில்கேடு லட்சுமணி நாகூர் லட்சுமணி தெரியும் அவர் தான் என்ன சொல்லுவாருன்னா நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஓடி கொடி வரையும் நம்ம மாட்டை முந்தலையாக காட்டி ஆகணும் உன்னால் முடிஞ்ச ஸ்பீடை காட்டி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நுணுக்கங்களை சொல்லி கொடுத்தது. அடிக்கடி போட்டு இறங்கும் போது மாமா தர்மேந்திர மாமா அப்படி தான் மாடு விட்டோம்னு அந்த வேகத்தில் இறங்கிட்டு இடத்து மாடை உள்ளே வச்சுட்டு சுற்றிட்டு வளர்த்து மாட்டில் வர்றது வந்து சில துணைச்சாரதிகளாக மட்டும்தான் வர முடியும். கண்டிப்பாக இப்போ வந்து நல்ல மாடை மிஞ்சின வேகம் வரணும் அப்படின்னு உள்ளவனும் சொல்லி கொடுத்துருக்காங்க. தர்மேந்திர மாமா ஓடும்போது நான் பார்த்துருக்கேன் அது நம்ம ஊர்லேயே எல்லாருக்கும் பழகினதானு தெரில மாமாவோட இதனால அந்த பார்த்து பார்த்து நமக்குள்ள ஆர்வம் லட்சுமணன்னு சொல்லி கொடுத்து நிறைய பந்தயங்கள் அதே மாதிரி நிறைய பேர் சொல்லிருக்காங்க. நீங்க அப்ப கலந்துகிட்ட முதல் பந்தயம் வெற்றியூர் பந்தயம் அந்த பந்தயத்துல நீங்க எத்தனை பிரைஸ் வந்தீங்க? மூணாவது பிரைஸ் வந்தீங்க. உங்களுக்கு சாரதி அன்னைக்கு யார் வந்திருந்தா? சாரதி அன்னைக்கு எஸ்ஆர் பட்டினம் வில்லவன். வில்லவன் அவரை வச்சு நிறைய பழக்கம் லட்சுமணன் வச்சு நல்ல நுணுக்கங்கள் எல்லாம். அன்னைக்கு அந்த மாடு யார் பேர்ல ஓடுனது தெரியும்? அன்னைக்கு எஸ்ஆர் பட்டினம் அவங்க அப்பா பேர்ல ஓடும் சடையப்பனம்பலம். சடையப்பனம்பலம் ஓடி இருக்கு. சரிங்கண்ணா ஓகேண்ணா ரொம்ப நன்றிண்ணா. அண்ணே நமக்கு வீட்டில் எத்தனையோ மாடுகள் இருக்கலாம் இருந்தாலும் உங்களுக்குன்னு பிடிச்ச ஒரு மாடு இருந்திருக்கும் அதை ரொம்ப பாசமாக வளர்த்துருப்பீங்க அந்த மாடு பிரைஸ் எடுத்து கொடுத்த எந்த பந்தயம் தான் ஞாபகம் இருக்கு? நம்ம வந்து அப்போ வந்து பந்தயத்தில் இருக்கும்போது எங்கள் மாமா இருந்தார் பாகனேரி பந்தயம் எங்கள் ஊர் பாட்டுக்காரர்களில் ஒரு குரட்டா காலம் வரும் ஒரு புல்லட் காரியம் பார்த்துருப்பீங்க ராமராஜா ஒட்டி வந்திருப்பார் காலப்புல உங்களுக்கு படத்தில் பார்த்து அதுதான் தம்பி நமக்கு வந்து முத முத பந்தயம் மட்டும் நாங்கள் இருக்க காலத்தில் எனக்கு உறந்திருந்த காலத்தில் அதைத்தான் வந்து முத முத பாகனேரில் முன்னாடி அப்பெல்லாம் வந்து ஆமாம் அது முன்னாடி அவங்க அப்போ அந்த மாடை யார் நான் ஓட்டினா ஓட்டினது வந்து தம்பி நம்ம ஆட்டூர் அழகு தெரியுமா எனக்கு ஒருத்தர் அவர் அவர் ஓட்டினாரு அழகு அவங்க அப்பா ராமநாத இப்ப ஆத்மநாத இருக்கான் பாத்தீங்களா இப்போ சாரதாரி அன்னைக்கு உள்ளோட்டாளி அதுதான் தம்பி எனக்கு பிடித்த சாரதிகள்ன்றது வந்து அது வரிசையா அடுத்தடுத்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். கார்த்திக்னா உங்களுடைய மாடு நீங்க வளர்த்து ஆசைப்பட்டு பிரியப்பட்டு வளர்த்த ஒரு மாடு முதல் பரிசு வாங்கின ஒரு ஊர் தான் அது யாருமே நிறைய மாடு நம்ம வீட்டு கட்டுத்துறையில இருந்தாலும் நமக்கு நம்ம மாடு இன்னைக்கு கண்டிப்பா எல்லாமே அது நம்ம மாடு தான் அதுல உங்களுக்கு ஒரு மாடு பெரியப்பட்ட மாடு அப்படின்னு பார்த்தா எனக்கு வந்து இன்னைக்கு என்கிட்ட ஓடிட்டு இருக்க வளர்த்துக்கின்றேன் வந்து ஏன்னா அது கண்டா இருந்து அப்படி வாங்கியாந்து ஆகாதுன்னு சொன்ன கண்டா திருப்பி உருவாக்கி அது இன்னைக்கு வந்து இன்னைக்கு எந்த செட்லயும் நிக்கும் நல்ல மாட்டுல எந்த செட்லயும் நிக்கும் இப்போ அந்த மாடு உங்ககிட்ட இருக்கு ஓடிட்டு இருக்கு ஓ வீடியோல இப்ப வரிசையா பார்த்துக்கிட்டு தானே இருக்கான் எதுக்கு வெள்ளரி பிடி சமர்சித்தன் ரெண்டு மாடு ஓடிட்டு இருந்துச்சு அதுல வளர்த்துக்கிட்டு எங்கண்டு அது இன்னைக்கு நிக்குது இன்னைக்கு நான் சொல்லுவேன் இப்ப அதாவது எவ்வளவோ மாடுகள் நம்ம மாடு அதாவது நான் வந்து அப்படின்னு எங்க அப்பா சரி நீவே பாக்குறான்ல அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் நான் பார்த்தது இது வந்து இந்த கண்டு எப்படின்னா மாடு சும்மா இருக்கு ஒத்த மாடா ஒரு மாடு கிடக்கு அப்படின்றக்காக வாங்கியாந்தாரு வாங்கியாந்த அன்னைக்கெல்லாம் தள்ளி விட்டா விழுந்துரும் அந்த ஒரு இதுக்கு தான் வாங்கியாந்திருந்தோம். அப்போ வெண்டிக்கிறது ஒரு 5-6 ஏக்கர் போட்டிருந்தோம். அப்போ என் மயன் என்ன பண்ணி வேண்டா வெண்டிக்காய் எடுத்து எடுத்து நீட்டுவேன் மாட்டுக்கு இதுக்கு நீட்டும் போது அப்போ என் மயன் பிறந்திருந்தவன் என் பையன் ஒரு அப்போ வெண்டிக்காய் எடுத்து எடுத்து நீட்டு அந்த முத்திரத்திக்காய் ஒதுக்கி கொடுக்காது வாங்கி திங்க அதை என்ன வந்துட்டாரு எங்க அப்பா வந்து வெண்டி வச்சு அது வெண்டிக்காய் வச்சு உருவாச்சு திருப்பி பந்தய மாடே வேணாம் அப்படின்ட்டு எல்லாரும் அந்த தடை எடைப்பட்ட காலங்களில் இது பண்ணோடனே பந்தய மாடே நீ என்ன வச்சுருக்கோம் அப்படின்னு ஒதுங்கின நேரத்தில் திருப்பி இதனால எங்கள் குடும்பமே திருப்பி ஆர்வத்தில் இறங்கணும் இந்த ஒரு கண்டு நாள் அதனால இப்போதைக்கு நீங்கள் மாட்டோட உரிமையாளர்கள் சக நம்மளை மாதிரி எத்தனையோ பேர் மாடு வச்சுருப்பாங்க பந்தய காலத்துக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம மாடு ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது எல்லாருக்குமே பொதுவான ஒரு ஆசை.
அடுத்தவங்க மாடை பார்க்கும்போது அடுத்தவங்கள்ட்ட நீங்கள் எப்படி பேசுவீங்க பழகுவீங்க? இல்லை நம்ம மாடை தான் ஜெயிக்கணும், அடுத்தவங்க மாடை எப்படியாவது தோக்கடிச்சணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குமா? இல்லை என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு இதுதான் உங்களுக்கு இருக்கும்? இந்த எண்ணம்லாம் நமக்கு வந்ததில்லை. மாடு நம்ம மாடு ஓட்டுறோம், நம்ம மாடு நல்லா வரணும், நம்ம மாடு நல்லா வரணும், எல்லாத்தோடையும் பேசிக்கிறோம், எல்லாத்தோடையும் மாடு பூட்டி விட்டதுலேருந்து அவுக்குற வரைக்கும் எல்லாரும் எதிர்த்தான். அது யாரா இருந்தா, மாமாவா இருந்தாலும் சரி, நானா இருந்தாலும் சரி, முருகனை இப்ப நம்பி அவன் ஓட்டியா அப்படின்னாலும் சரி, ராஜ்மா வேற மாடு ஓட்டும் போது அங்கனக்குள்ள அப்படின்னா அந்த பூட்டி விடுற இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் சீட்டு குடிக்கி நம்பர் எடுத்துட்டான், வரிசையில வந்து நின்றதுக்கு அப்புறம் அந்த மாடு போய் திரும்பி வரந்தடிக்கு அவனை முகம் கொண்டு எதிரிதான் வந்து அவுத்துட்டோமா, அடுத்து எல்லாம் அண்ணன் தம்பி தான், எல்லாரும் அண்ணன் தம்பி தான். அந்த ஒரு பகையே இருக்கு அன்னைக்கு நமக்கு இருந்துச்சு அப்படின்னா நம்ம இல்லையா சரி நம்ம என்ன பார்த்ததுல தவறு அப்படின்றத அடுத்த பந்தயத்துக்கு பாத்துக்கிறணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் வருமே தவிர அதை எதிரியா நினைக்கிற மாதிரி இந்த மாதிரி வராது. இந்த மாதிரி மணி நேரத்துக்குள்ள மட்டும்தான் அந்த ஒரு எண்ணம் வரும் யாரா இருந்தாலும். ஏன்னா சாரதி துணிச்சாரதியாக இருக்கிறவங்க எத்தனையோ இடத்துல கீழே விழுகிறாங்க. அது ஒரு இன்ஸ்டன்ட் எப்போவுமே நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். அது நானே என்னோட வீடியோவில் நிறைய எடுத்திருக்கேன். அப்படி நீங்கள் ரெண்டு பேரும் பந்தயத்தில் கலந்துக்கிட்டு உங்களால் கீழே விழுந்து மறக்க முடியாத ஒரு சம்பவம் அப்படின்னா அது எந்த ஊர் எந்த பந்தயம்னு சொல்ல முடியும்? இருக்கு. இப்படின்னா நகைக்கடைக்கு ஒரு மரமாடு, ஒரு ஆப்பனூர் காலையில் ஒரு வட்டத்தில் வெள்ள மாடு, ஐயம்பாளையத்துக்கு மாடு வாங்கிட்டாங்க வடிவேல் செட்டியார். நாகக்கடைனா அவனியாபுரம்? இல்ல இல்ல, நாகக்கடைனா வந்து பார்ட்டி ஒன்னு வந்து கல்யாணி நாகக்கடைனு மேலூர் புளிமலைப்பட்டி சொந்த புளிமலைப்பட்டி முனிச்சாமி முனிச்சாமின் மாடு ஓடுவாங்க மாடு. அவங்க வந்து மாடு வந்து அவனி அது ஐயம்பாளையத்துக்கு மாடு வாங்கிடுறாங்க வடிவேல் செட்டியார் அவங்களுக்கு வாங்கி அழகர்கள் தெய்வம்னு முன்னாள் துணை சாரதி இப்ப சாரதி வடி அவங்க நானும் ஓட்டுறோம் ஓட்டுவோம். மாடு பன்னெண்டாவது சீட் வந்து பின்னாடி ரொம்ப நேரம் சேட்டை பண்ணுவோம், மாடு பூட்ட முடியாது ரொம்ப கடுமையா. அப்படி இருந்தால் பூட்டிட்டு மாட்டில் நான் ஏறாமே வண்டியை பிடிச்சிக்கிட்டே ஓடுறேன் மாடு விட்டோன்னு. இது ரொம்ப சேட்டை பண்ணுற வேலை ஒரு லெவலுக்கு போகணும். அதே போல் கார் மாதிரி போகும், ரெண்டு பக்கம் மறிக்கும் ஓடி போய். அதனால் அந்த மாதிரி எல்லாம் தெரியும், வேறு மாடலில் பெரும்பாலும் தெரியும். அந்த மாடலில் ஓடுறோம் கரெக்டாக. நான் வண்டியில் ஏறும்போது முன்னாடி போன மாட்டோட துணை சார் கீழே விழுந்துடுறாப்புல, அவர் மேலே பட்டு வண்டி தூக்கி வந்துது கீழே தூக்கி வந்துட்டு ரெண்டு பேருமே கீழே விழுந்துடுறோம். எனக்கு அந்த வண்டியில் வந்து விழுந்த வரையும் மட்டும்தான் ஞாபகம் இருந்துச்சு. திருப்பி ஒரு மூணு மணி நேரம் வரையும் கோமா ஸ்டேஜ். அப்படியே எதுவுமே எனக்கு தெரியல என்ன நடந்துச்சு அப்படின்றது தெரியல. ஹாஸ்பிட்டலில் அந்த கிளினிக்ல வச்சுட்டு ஊசி போட்டு நான் கேட்குறேன் வெயில் அடிக்கிற மாதிரி வெளில வந்து எந்திரிச்சு நின்று ஆனால் ரொம்ப நேரம் ஆச்சுன்னே மாட போகிறாங்க வாங்க போவோம் அப்படின்னு திரும்பி பார்க்குறேன் தெய்வம் வந்து உடம்பு கூட காயம் சைடில் என்னென்ன எவ்வளோ காயம் அப்படின்ட்டு அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஞாபகமே வருதாக மாடு தூக்கி மாடு கீழே அன்னைக்கு வந்து பரவக்காரவங்க அந்த மாடு இப்போ சீலைக்காரியம் மாடு விடுறாங்கல்ல அவங்க நம்ம மதுரை மாடத்தில் வந்து போனவங்க எல்லாரும் என்னை பார்த்துட்டு முகத்தில் ரத்தம் மாலை போட்டுருக்கோம் வித்தியாசம் ஆள் அந்த பவுடர் இதெல்லாம் உரமாக கொட்டிப்பாங்க நிறையா உரத்தில் அதில் போட்டோம் முகம் அடையாந்து தெரியல. இந்த மாதிரி ஒரு சில பேர் இவங்க எல்லாம் அந்த கார்த்தியினை எல்லாரும் பார்த்து நம்மளை தூக்கி கொண்டு ஆஸ்பத்திரியில் சேர்த்துக்கலாம். அந்த நேரம் ஆள் தெரியாம இது எந்த வருஷம் நடந்த ஞாபகம் இருக்கு? எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு ஆறு வருஷம் இருக்கு. ஆறு வருஷம், ஆறு வருஷம், ஏழு வருஷம், 2016 திருவேளாங்குடி நம்ம பிள்ளையார்பட்டி பக்கத்துல குன்றக்குடி பக்கத்துல திருவேளாங்குடி பசுவதி எண்ணெய் கூட அப்பதான் அந்த பைப்பாஸ் பசுவதி எண்ணெய் கூட காரப்படி காலையும் அசல் பைப்பாஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப சரளை இல்ல மாடு சின்ன மாடு ஓட்டுறான். யாரோட மாடு ஓட்டினீங்க? பசுபதி என்ன கூட இல்ல. அது மாடு யாரோடது? அந்த மாடு வந்து ஒன்னு பறவ மாடு, ஒன்னு வந்து தேவாட்டைக்கிட்ட உள்ளவங்க மாடு. ரெண்டு மாடு சேர்ந்து போட்டு ஓட்டுறோம். அப்ப பசுபதி என்ன ஓட்டுறாரு, நான் உள்ள ஓட்டி. அப்ப சின்ன மாடு ஓட்டுறான், கொடிக்கு ஆறாதா போயிட்டு இருக்கோம். அந்த பெண்டு வந்து அப்ப ரோடு போடல சரல போட்டிருக்காங்க. அந்த பெண்டுல இப்படி திரும்பல பெண்டு சரல வலிக்கி விட்டு கீழே விழுந்து இந்த ரெண்டு பக்கம் முதுகும் நல்லா தேஞ்சிருச்சு. திருப்பி அதோட இது பண்ணிட்டு அவங்க கொடிக்கு போயிட்டு வந்துட்டாங்க. போயிட்டு வந்துட்டு இது பண்றாங்க. அன்னைக்கு மாடு சீட்டு இல்லை. திருப்பி அந்த காயத்தோடய திருப்பி ரெண்டாவது சீட்டு சின்ன மாடு ரெண்டாவது சீட்டு ஓட்டி மாடு மூணாவது அந்த காயத்தோடைய அன்னைக்கு ரெண்டாவது சீட்டு யாரு கூட ஓட்டுறோம் அப்படின்னா இவரோட ஓட்டுறோம். முதல் சீட்டு பசுவதனோட ரெண்டாவது சீட்டு தர்மேந்திரனோட. இதுல என்னன்னா அந்த மாடு ஓட்டும்போது விழுகுறான் காயம் போடுறான் அப்படின்னா வந்து நார்மலா நம்ம ஓடும்போது பைக் ஓட்டும்போது வண்டி ஓடும்போது அப்ப கூட நமக்கு வலி தெரியும். வலி தெரியும். அந்த பந்தயத்துல இருக்கும்போது பந்தயம் வந்து முழுசா ஒரு இந்த சம்பவம் இந்த பந்தயம் நடந்தது எந்த வருஷம்? இது அது ஒரு ஆறு ஏழு வருஷத்துக்கு ஏழு வருஷம் இருக்கும். அந்த பைபாஸ் போட்ட புதுசுல புதுசுல ஓட்டி இது ஒண்ணு. அப்ப அந்த பந்தயத்தோட ஒரு இது கண்டிப்பாக அவங்க இருக்கிற எல்லாருமே வந்து நான் சொல்லி தான் வந்து யாருக்கும் தெரியணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் எல்லாருமே பந்தயம் மாட்டில் பேர் போன ஆட்கள். நான் இப்போ பொதுவாக ஒரு சில விஷயங்கள் கேட்குறேன், அதுக்கு நீங்கள் நாலு பேருமே பதில் சொல்லலாம். பந்தயம் மட்டும் கிடையாது, பந்தயத்தை தாண்டியும் தமிழோட வீர விளையாட்டு அப்படின்னு சொல்லி நிறைய இருக்குது. அதில் தெரிஞ்ச ஒரு சில விளையாட்டுகள் என்னென்னு உங்களால் சொல்ல முடியுமா? பந்தயத்தை தாண்டி தான் வரிசையை சொல்லிட்டு எல்லாத்தையும் கபடி இருக்குது. கபடி இல்லை
இந்த விஷயங்கள் எதுவுமே இதுல வளர்க்கிற யாருக்குமே இந்த சம்சாரி விவசாயிகளுக்கு எதுவுமே எந்த லாபமுமே கிடையாது. இப்ப பண்டைய மாட்டிலுமே யாருக்குமே எந்த லாபம் கிடையாது. அப்படி இருந்தும் நீங்க லாபத்தை பத்தி பேசுறது வந்து நீங்க கேக்குற கேள்வி வந்து எதை பத்தி கேக்குறீங்க? இல்ல, லாபம் இல்லாத இந்த ஒரு விஷயத்து மேல நீங்க இவ்வளவு ஆர்வம் காட்டுறதுக்கு லாபம் இல்ல இல்லையா? ஒரு மனிதன் வந்து ஒரு கல்யாணம் பண்றான், கண்டிப்பா அவன் இரண்டு பிள்ளை பெக்கிறான். அந்த குழந்தைகளுக்கு அந்த மனிதன் பெக்கிறவனுக்கு லாபம், அது மனிதனோட தேவை தானே தம்பி? அதுதான் இது மனிதனோட கலந்த உறவு தம்பி. அதான் நான் கேக்குறேன். அதாவது நாங்க வந்து என்ன நினைக்கிறோம், எங்களுடைய ஆதாயம் என்ன? அதாவது தம்பி, ஒரு மாடு இல்லாத மனிதன் வந்து அன்னைக்கு மனிதனாவே வாழலைன்றான். எப்படி எதனால சொல்றா? அந்த மாட்டை வச்சு நம்ம உழவு பண்றோம், பால் கொடுக்குது, நம்மளுடைய அடிப்படை தேவைகளை. இன்னைக்கு வந்து தம்பி காரு வரலாம், ஆடி கார்ல வரலாம், ஹோண்டா சிட்டில கூட வரலாம். அன்னைக்கு ஒரு மாட்டு வண்டி வச்சிருந்தவங்க தான் பெரியாது. அதாவது மாடுன்றது வந்து நம்மளுடைய அத்தியாவசிய தேவையோ, பணத்தை சம்பாதிக்கிறதுக்கெல்லாம் மாடு வைக்கல தம்பி. நம்ம வீட்டுல ஒரு ஆள் நீங்க கேக்குறது வந்து வருமானமா, இதுல எதுவுமே இல்ல, ஏன் வச்சிருக்கீங்கன்ற வாதம் உங்களுடைய வாதம். எங்களுடைய பிரதிவாதம் என்னன்னா, மாடை நாங்க மாடா நினைக்கல தம்பி, எங்க வீட்டுல ஒருத்தர நினைக்கலாம். அதாவது பெத்த பிள்ளைக்கு சோறு போடுறது கூட அது நம்மளை தள்ளி போயிடும். ஆனா இந்த ஜீவன் அறிவு, அதாவது அதுக்கு ஒண்ணு வாய்தானே தம்பி பேச தெரியாது. ஒருத்தர் நம்மளை அடிக்க வந்தேன்னா குத்தப்படும் தம்பி. ஒருத்தர் என்னை எதிரி நீ அடிக்க வர்ற, அவனை தாக்க போயிருக்கிறதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பான். அந்த மாதிரி சம்பவங்கள் நான் பாத்துருக்கேன். இப்ப நீங்க இருக்க, உங்க கூட ஒரு நண்பர் இருக்காரு, அவர் வந்து உன்னை விட்டுட்டு போயிடுறாரு. அன்னைக்கு நீ என்னைக்காவது அவர் போயிருக்காருன்ற வேதனைப்பட்டிருக்கியா? சொல்லுங்க, வருவாருன்னு நம்பிங்க? இதே அலங்காநல்லூர்ல நடந்துச்ச ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியுமா? தெரியல. அதாவது ஒரு மாடை வந்து வாங்கிட்டு போறாங்க, கோயில் மாடை வாங்கிட்டு போறாங்க. அதோடைய பின்னாடி அந்த மாடு பொட்டை மாடு எப்படி போச்சு பாத்தீங்களா இல்லையா? பின்னாடியே ஓடி இருக்க அந்த சம்பவங்கள்லாம் மறக்க முடியாது. அதுகளுக்கு இருக்க பாசங்கள் நம்ம மனிதர்களுக்கு என்னைக்குமே இருக்காது. அதாவது மாடு என்பது வந்து நம்ம மாடுன்றோம், அது கோமாதான், நம்மளுக்கு தெய்வம். அதாவது நம்ம வந்து முன்னோர்கள் என்னன்றா அதை வச்சுதான் தம்பி வாழ்ந்திருக்கான். கண்டிப்பா அன்னைக்கு அந்த வீரத்தை வச்சுதான் கல்யாணம் பண்ணிருக்கான், இது பண்ணிருக்கான். அதனால நீங்க வந்து எங்களை லாபமா இந்த மாடாண்டே விட்டுருக்க, லாபம் இல்லாத தாண்டி அது மேல இவ்வளவு ஆர்வமா இருக்கிறது காரணம். ஆர்வம்ன்றது வந்து தம்பி ஒருத்தருக்கு ஒரு டெஸ்ட் இருக்கும். கண்டிப்பா ஒருத்தங்க பணம் சம்பாதிக்கிறதுவே வாழ்க்கை வாழ்க்கையா வச்சிருப்பாங்க. கண்டிப்பா ஒருத்தங்க தன் வட்டம் போட்டுக்குருவாங்க. எப்படின்னா இந்த குடும்பம் வந்து இதுக்குள்ளதான் வாழும், இந்த வட்டத்தோடு வெளியிலேயும் வராது, உள்ளேயும் போகாது. தன்னுடைய தேவைகள், எனக்கு இது போதும், இது எனக்கு போதும்னு வாழ்றவங்க இருக்காங்க. அப்ப உங்களுக்கு வந்து அந்த மாடு அந்த பந்தயம் மூணாவது ரகம் தான் தம்பி நாங்க. அதாவது எங்களுக்கு என்னடா, பத்து பேர் அண்ணன் தம்பின்றோம், மாமே மச்சினின்றோம். ஆனா அதுகள்ல கூட எங்களுக்கு சந்தோஷம் கிடையாது. நல்ல என் பெத்த பிள்ளைய கூட சந்தோஷமா இல்லையா? அதுல பார்த்தா சிரிப்பேன். அதுதான் எங்களுடைய வாழ்க்கை. அதாவது மாடுன்றத விட அந்த லாபம்ன்றதுக்காண்டி இல்லை, எங்களுடைய மன நிம்மதிக்கும் எங்களுடைய பாசத்துக்கும் சொந்தத்துக்கும் வச்சிருக்கோம். பேர் புகழ்ன்றது இன்னைக்கு வர்றது தம்பி, மைக்கெல்லாம் இன்னைக்கு வந்துச்சு. அன்னைக்கு மைக்கேல் அன்னைக்கு நாலு வண்டி அஞ்சு வண்டி போகணும் நடந்து, அந்த மாப்பிள்ள சொன்னாரு நடந்து போவோம். அப்படித்தான் போய் ஓட்டினா மெடல் பந்தயம், வேட்டி பந்தயம், இதுதான் இன்னைக்கு பணத்துக்கு பாத்துருப்பீங்க. இன்னும் கிராமங்கள்ல நிறைய ஊர்ல கைப்புறாண்ட ஒரு பந்தயம் நடத்துவாங்க பாத்தீங்களா? மாடை புடிச்சிட்டே ஓடுறது, அதுதான் தம்பி ஒரு காலத்துல ஃபேமஸ் ஆன விளையாட்டு. அதாவது பொங்கல்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி மாடை புடிச்சுக்கிட்டு ஓடுறது நடக்கிறது, அந்த இதெல்லாம் தம்பி அன்னைக்கு அந்த மாடு வீடுகள்லாம் அந்த ஒன்னா நடந்தேன் உழுதான். எவனுக்காவது சுகர் இருந்துச்சு, கிட்னி போச்சு, ஏதாவது இருந்திருக்கா? இல்ல. இன்னைக்கு டிராக்டர் வந்துருச்சு, டாடா ஏசி வந்துருச்சு, கார் வந்துருச்சு, என்ன நோய் வந்திருக்கு தம்பி? எந்த நோய் இல்லை. எனக்கு வயசு 40 வயசு தான், ஆனா என்னை பார்த்தா 70 வயசுக்காரி மாதிரி இருக்கு. இல்லை அவங்களுடைய காரணம் என்ன? உழுதது, பரம்பு அடிச்சது, சூடு அடிச்சது. அதாவது அன்னைக்கு அவன் சொல்சு வாழ்க்கை தம்பி, அன்னைக்கு நம்ம அந்த வாயிலா ஜீவன் பிராணிகள் பாத்தீங்களா, மாடு மாடுன்றோம். அதுகளை வச்சுதான் தம்பி நம்ம வாழ்க்கையிலேயே ஒரு அத்தியாயமே நடந்தது. இன்னைக்கு அதுகளை ஒதுக்கணும், இன்னைக்கு எல்லாமே வந்துருச்சு. முதல் காரணம் இன்னைக்கு பந்தயம் மட்டும் நான் வச்சிருக்கேன், நீ வச்சிருக்கேன்னு எத்தனையோ பேர் பேசலாம்.
ஆனால் அந்த பந்தய மாட்டில் இன்னைக்கு நன்றின்னு ஒன்று மாடு நம்ம ஊரகத்திலையும் நம்ம தமிழ்நாட்டில் இருக்குண்டா, மாணவ மாணவர்கள் தான் தம்பி தெய்வம். பந்தய மாடுன்றது வந்து 1000 பேர் சொல்லலாம், நாங்கள் பாரம்பரியமாக வச்சுருந்தோம், 100,000 பேர் வச்சுருந்தோம், எங்களுக்கு அவ்வளோ தெரியும் போல தெரியும். இந்த பீட்டோன்ற அமைப்பை நம்மளால் ஏதாவது பண்ண முடியும் சார்? முடியல தான். அதுக்கு காரணம் என்ன? நம்மள்ட்ட ஒற்றுமை ஒற்றுமை இல்லை. அந்த நம்மளுக்கு இன்னைக்கு பந்தய மாடு நீங்க மாடுன்னா என்னன்னு கேக்குறீங்க பாத்தீங்களா, அந்தோடைய வாழ்க்கைக்கு அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? எனக்கு தெரிஞ்சு நம்மளுக்காண்டி போராடினாங்க பாத்தீங்களா, கல்லூரி மாணவ கல்லூரி மாணவ மாணவர்கள் பொதுமக்கள். தம்பி எல்லா இடத்துலயும் ஒரு சித்திரத்துல அவளை போனா ஒரு பொம்பளை பிள்ளைய கேள்வி பண்றான்ற, நல்லா கேட்டுக்கங்க. ஆனா 5 நாள் போராட்டம் நடந்துச்சு, எந்த பொம்பளை பிள்ளையாவது எந்த கண்டிப்பா அப்படி ஒரு சாதனை இல்ல. அதுதான் நம்மளுடைய வாழ்க்கையில வந்து மறக்க முடியாத நிகழ்வுகள். அதாவது பந்தய மட்டும் ஜாதி மதம் இல்லாத ஒரு தொழில்ன்றது நம்ம அடையாளமே வந்து இந்த சொல்லுதான். கண்டிப்பா அந்த சொல்லு, இந்த சொல்ல வாங்கி கொடுத்தது தெய்வங்கள் யாரா? மாணவ மாணவிகள் அனைவருக்கும் அதுதான் நம்ம செய்யற நன்றி கடன். இன்னைக்கு பந்தய மாட்டுல மறிக்கிறேன்றாங்க, ஓட்டுறேன்றாங்க, சண்டை போடுறாங்க, நீங்க நானும் போராடி இந்த வெற்றி பெறல. அந்த தெய்வங்களாய் அந்த குழந்தை செல்வங்களும் மாணவ செல்வங்களும் செஞ்சு கொடுத்ததோட அதை பத்திரமா பாதுகாக்கணும். இதுதான் தம்பி என்னுடைய எண்ணம். பந்தயத்துல இருக்கிற நிறைய பேருக்கு இது தெரியும், ஆனா தெரியாதவங்க ஒரு சில பேர் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நீங்க நல்லா எடுத்து பாருங்க. ஒவ்வொரு நோட்டீஸ்லயும் இந்த பந்தயத்தை மீட்டெடுத்த தமிழர் பாரம்பரியத்தை மீட்டெடுத்து கொடுத்த கல்லூரி மாணவ மாணவர்களுக்கு நன்றி அப்படிங்கிற ஒரு வார்த்தை எல்லா நோட்டீஸ்லயுமே இருக்கும். அது தமிழோட ஒற்றுமையை காமிக்கும், உங்களுக்கான நன்றியும் தெரிவிக்கும். அது காரணம் இந்த பந்தய மாட்டுக்காரங்க தான், அவங்களுக்கு கண்டிப்பா நன்றி உணர்வு இருக்கு, இந்த பாரம்பரியத்தை அவங்க காப்பாற்றுவாங்க. அதுதான் நானும் இப்ப கேட்கல. நினைக்கல, எங்க தாத்தா இருந்தாரு 75 வயசு இருக்காரு, அவர் 40 வயசுதான் சொத்து சேர்த்திருப்பாரு, 30 வருஷம் சும்மா தானே இருக்காரு, அப்படி அவர் பாட்டுக்கு இருந்துட்டு போட்டோம், அது அப்படி இருக்கட்டும். நீங்க கேட்ட தடைப்பட்ட காலத்துல எப்படி மாடு இருந்துச்சு, ஒரு எப்படி சொல்றா, ஒரு நகையை கொண்டு அடவு வச்சுதான் அந்த மாடு வாங்கினேன், 97,000 ரூபாய் வாங்கிட்டு வந்தது. மேய்ச்சல் இல்லாம போச்சு, நேரம் மழை இல்ல, மேய்ச்சல் தஞ்சாவூர்ல போய் ரோல் கட்டு, எங்க நம்மேரியா விளையல, தஞ்சாவூர்ல போய் ரோல் கட்டு 120 ரூபா, ஆனா அதை கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு ஒரு கட்டுக்கு 150 ரூபா. அப்ப எவ்வளவு ஆச்சு? 270 ரூபா. அன்னைக்கு 5 மாடு போட்டிருந்தேன் தம்பி, முருகனுக்கு தெரியும், அன்னைக்கு 5 மாடு கிடந்துச்சு, இன்னைக்கு 5 மாடு கிடக்கு தம்பி. நான் பெருசா சொத்துலாம் சேர்க்கல தம்பி, 4 மா இந்த இதுகளைத்தான் தம்பி பெரிய சொத்தான். என்ன சொல்றாங்கடா நன்னாருன்றாங்க இல்லையா, அந்த ஒரு சொல்லுதான் தம்பி வேணும், வேற ஒண்ணும் வேணாம். நீங்க எந்த எழுச்சி தமிழ்ன்றது எப்ப தெரிஞ்சு சொல்லுங்க. அது வந்து அது அடையாளம் கொடுத்ததே நீங்க தானே. அது அடையாளம் என்பது வேற ஒண்ணு இருக்குல்ல, எழுச்சி தமிழ்ன்றது எப்ப வந்துச்சு? 2018 அப்புறம் இன்னைக்கு உன்னை எத்தனை பேத்துக்கு தெரியும் சொல்லுங்க, நிறைய பேருக்கு தெரியும். ஆனா உங்களுடைய என்ன சாதாரண ஒரு கேமரானாலதான் தெரியும் நீங்க நினைக்க கூடாது. உங்களுக்குள்ள இருந்த அந்த எடுக்கிறீங்க பாத்தீங்களா, அந்த அந்த போட்டிகள்ல வந்து கலந்துகிட்டு நீங்க துணை சாரதி சாரதியும் கூட ஓட்டுறாங்களோ இல்லையோ, நீங்க ஓட்டுறீங்க. அதாவது ஒரு சிலர் எடுக்கிறது, அது எதனால வருது? நம்மளோட உழைப்பு கொஞ்சம், அந்த உழைப்பு தான் தம்பி எங்களுக்கு, அது நாங்க அதை வந்து ஒரு தெய்வமா பாக்குறோம். ஆனால் பந்தயத்திலையும் சரி, இந்த மாதிரி தமிழர் வீர விளையாட்டில் எதுலேயுமே எந்த லாபமும் கிடையாது. ஆனால் நீங்கள் அதை கயிறு பிடிச்சி ஓடுறது துணைச்சாரியாக தான் போயிட்டுருங்க, அதில் எந்த ஒரு வருமானமே இருக்காது. நீங்கள் உங்களுக்கு வாழ்வாதாரத்துக்காக நீங்கள் என்ன வேலை பார்த்துட்ருக்கீங்க? நான் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நான் ஆரம்பத்துலேருந்து இந்த பந்தய மாட்டிலேயே வளர்ந்து வந்தாச்சு, விட்டுட்டு தள்ளி போறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. அப்படி இருந்தாலும் தனிப்பட்டு நம்ம ஒரு செய்யணுமே அப்படின்றது, டிப்ளமா சேஃப்டி இன்ஜினியர் முடிச்சிருக்கேன். வந்து கோயம்புத்தூர்ல வேலை பார்த்துக்கு இருந்தேன், அதனால பெரிய கம்பெனில பிரைவேட் கம்பெனில வேலை பார்த்துக்கு இருந்தேன். அப்ப நம்ம பூலாம்பட்டி பந்தயம் வந்துருச்சு, சம்பளம் வாங்க ஒரு 10 நாள் இருக்கு, உங்க கையில ஒரு 500 ரூபா தான் வர்றதுக்கு மட்டும்தான் இருக்கு. அந்த பந்தயத்தோட ஆர்வம் என்னை வேலை பார்க்க விடல, இங்க வர இங்க வரச்சிருச்சு. இங்க வந்து பார்த்தா வந்து தடைப்பட்ட நேரத்துல போலீஸ்கார வந்து பந்தயத்துக்கு போயிட்டாங்க, வேலையும் போச்சு பந்தயம் போச்சு. அந்த நேரத்துல இந்த மாடு இந்த ஒத்த மாடு வச்சிருந்தோம்ல, கஷ்டமான நேரத்துல காப்பாத்துறதுக்கு
அப்போதானே ஃப்ரெண்டு மூலியமா வந்து நம்ம பாக்குறது பழகிறது இதில் வச்சு ஒரு ஒரு பெட்ஸா பத்தி அண்ணே சிவானு அவர் வந்து மேலூர்ல அவங்க அந்த புறா கொடுத்து முதல்ல ஒரு ஆரம்பத்துல பழகிறாங்க. அந்த புறா அடுத்த லவ் பேட்ஸ் காக்டெயில் ஸ்மின்சர்ஸ் எப்படி இந்த வெளிநாட்டு புறா புறாமே வாங்கி வளர்க்குறாங்க. எலி கினிப்பிக்கு ஒரு எலி இருக்கு சின்ன எலி எல்லாத்தையும் வளர்க்குறேன் அப்படின்னா நான் முதல்ல ஆரம்பத்திலேயே வாங்குறேன்னா என் மனைவி வந்து ஒரு நகையை அடகு வச்சுதான் அந்த மாடி வாங்கணும். மேற்கொண்டு அந்த கஷ்டமான சூழ்நிலத்துல பொருளாதாரம் எது நமக்கு ரொம்ப கம்மி. அந்த மாதிரி நேரத்துல எங்க வீட்டுல எங்க அம்மாவு இங்கே மாமனார் மாமியாரு மச்சினு அதுல என் மனைவி வந்து அதிகமான பங்களிப்பு அதுல வெளியில போயிட்டு அப்படின்னா மாடு கண்ட பாக்குறது வைக்கிறதுல ரொம்ப வந்து ஏன்னா அவரு எங்க மாமா வந்து ஆரம்பத்துல இருந்து வந்து மாடு கண்டு வச்சு பழகினவர். அவர் மாட்டு வண்டியில மண் மாடு ஓட்டி அதை பந்தயத்துல மட்டும் ஓட்டி அப்படி ஆர்வமானாரு. அதனால அவங்களுக்கு தெரியும் பந்தய மாடு மச்சிட்டு மாடு எல்லாமே தெரிஞ்சிருக்கு தெரியும். அடுத்த விஷயம் எனக்காக இவ்வளவு வந்து பண்ணது வந்து குடும்பத்துல வந்து நிறைய பங்களிப்பு கண்டிப்பா இருக்கு. இப்ப நீங்க தொடர்ந்து பந்தயத்துல இருக்கீங்க, கிடா முட்டு வச்சிருக்கீங்க, சேவல் வச்சிருக்கீங்க, இப்ப இது எல்லாத்துக்கும் பராமரிப்பு செலவுக்கும் உங்க குடும்ப செலவுக்கு நீ என்ன வேலை பார்த்து? அது கண்டிப்பா என்னால முடிஞ்சதுன்னா நான் இந்த வேலையே பண்றேன் கிடையாது. ஒரு காலையில ஒரு லோடு மேன் வேலை லோடு மேன் வேலை எல்லா வேலையும் பாத்துருக்கேன் கண்டிப்பா. அந்த லோடு மேல ஒரு 500 ரூபாய் அன்னைக்கு வீட்டுக்கு ஒரு 300 ரூபாய் அது போக நான் என்ன சார்ந்த ஒரு உயிரினங்களுக்கு அதுல 200 ரூபாய் தண்ணி மட்டும் வச்சுக்கிறேன். என் வண்டிக்கு தனியா பெட்ரோல் போடுறதுக்கு 100 ரூபாய் அப்படின்னா இப்ப இந்த பந்தயத்துக்கு மாடு ஓட்ட போறேன் நம்ம போய் அங்க எதையும் எதிர்பார்த்து போல. ஆனா நம்ம இவ்வளவு தூரம் போயிருக்கோம்ல அதுல இப்ப அண்ணன் மாடு ஓட்ட போயிருக்கு அப்படின்னா பரிசு வந்திருக்கு அன்னைக்கு வரலையே இங்க வா வந்திருக்கல இந்த ஒரு 300 ரூபாய் செலவு போய் அப்படின்னு போது 100 ரூபாய் பெட்ரோல் போட்டு 200 ரூபாய் மிச்சம் வச்சிருக்கோம். அதை வந்து அதுகளை செலவழிச்சு சரி நினைக்கிறோம். ரெண்டாவது நம்ம விவசாயம் சார்ந்து எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால வயக்காடு ஏதாச்சும் ஒன்னு பண்றது நம்மதே மாடு வச்சதுனாலே பெரிய பெனிஃபிட் இருக்கு. நம்ம எல்லாமே பாத்துக்கிற மாட்டேங்கிறோம். பருத்தி வைக்கிற ஒரு நாளைக்கு 300 ரூபாய் செலவாகுது. நம்ம அதுக்கு தகுந்த ஒரு வேலை என்னன்னா நம்ம இந்த நான் சொன்ன லோடு மேன் வேலைக்கு போறது அது ஒண்ணு. ரெண்டாவது கார் வச்சிருந்தேன் டிராவல்ஸ் ஓடுறதுக்கு அது நம்ம ஒரு பெரிய லெவல்ல இல்லைன்னாலும் நம்மளுக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்ம குடும்பத்துக்கும் நம்ம காளைகளுக்கு இந்த அண்ணன் சொன்ன மாதிரி ஒரு அந்த வட்டாரத்துக்குள்ளேயே வாழ்றோம் இல்லாம எல்லாத்தையும் பழகி வச்சுக்கிறோம் நம்ம தேவையிலையும் பூர்த்தி செஞ்சுக்கிறோம் அப்படின்னு. இந்த கேள்வி கேட்டதுக்கான ரசிகர்கள் இதுக்கான காரணம் என்ன நீங்க அப்படி நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உண்மையாவே எனக்கு கூட அந்த மனசு வரவே வராது. நான் சம்பாரிச்சுன்னா அது எனக்கு என்னோட கேமராவுக்கு அப்படின்லாம் நான் சொல்லவே மாட்டேன். நான் வீட்டில் கொடுப்பேன் இல்லைன்னா எனக்கு என்ன தேவையோ அதான் வாங்கிப்பேன். இவர் சொன்ன வரைக்கும் இப்போ வரைக்கும் ஒரு வார்த்தையிலிருந்து ஒரு வார்த்தை கூட நான் பசங்களுக்கு பிஸ்கட் வாங்கி கொடுப்பேன் வீட்டுக்கு செலவு காசு கொடுப்பேன்னு வரவே இல்லை. அது மாட்டுக்கு புறாவுக்கு கிடாவுக்கு என்ன என்ன பண்ண முடியுமோ அதுதான் பண்றேங்கிறாரு. இது இவர் மட்டும் கிடையாது பந்தய மாடு வச்சிருக்க எல்லாருக்குமே இதுதான் வந்து. நான் வீடியோ எடுக்க போனதுக்கு அப்புறம் பந்தயம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட மாட்டுக்காரங்க ஓரமா நிற்கும் போது அவங்க என்ன பேசுறாங்கன்னு ஓரமா கேட்டுட்டு இருப்பேன். அப்ப அவங்க பேசுறது எல்லாமே இந்த மாடை பத்தி மட்டும்தான் பேசுவாங்க. அவங்களுக்கு அது இது மட்டும்தான் ஒரு கூட பிறந்தது பெத்த பிள்ளை அப்படிங்கிற மாதிரி தான் இந்த உணர்வு வந்து இவங்களை தவிர வர யாருக்குமே வரவே வராது. அதை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் அந்த கேள்வி கேட்டேன். அண்ணே ராஜ்குமார் நீங்க என்ன வேறனே பாத்துட்டு இருக்கீங்க? நம்ம வந்து டாடா ஏசி சொந்தமா வச்சிருக்கோம். சொந்தமா வச்சிருக்கீங்க? அங்கனக்குள்ள வர லோடு இதுகளை ஓட்டிக்கிட்டு அதுல வர வருமானத்தை வச்சு பண்றோம். இப்பதான் ஒரு ஒரு வருஷமா வந்து மோல்டு சென்ட்ரிங் மோல்டு அதை எடுத்து வாடகை விட்டு அந்த இது பண்ணிட்டு இருக்கேன். அதுல வர்ற இன்ஜினியர்னால அப்படின்றதே கிடையாது. இது ஒரு தொழிலா பண்ணுன்றதுக்காண்டி இதை பண்ண அந்த அதுல வரக்கூடிய வருமானத்தை வச்சு நம்ம இப்ப பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதுல நம்ம பந்தய மாட்டுல பெருசா எந்த வருமானம் எல்லாம் கிடையாது. தெரிஞ்ச ஒரு விஷயம் வந்து நம்ம போ இப்ப 500 ரூபாய் செலவழிச்சு போறோம் அப்படின்னா அது நம்மளுக்கு எந்த வருமானம் திருப்பி வரப்போறது கிடையாது. ஒரு 6 ரூபா அங்க போனா அண்ணனை பாக்கலாம் கார்த்தி அண்ணனை பாக்கலாம் மனித மக்கள் இதுதான் நம்மளுக்கு மெயினா மாடு மனுஷன் இதுதான் நம்மளுக்கு ஒரு வந்து பழக்க வழக்கங்களை அதிகமா ஏற்படுத்திக்கிறது. இதை வச்சுதான் நம்ம இதுன்றோம். அதுல வந்து நம்ம போய் மாடு ஓட்டுறதுனால அதுல ஒரு நம்மளுக்கு எந்த ஒரு வரவுமே கிடையாது. இப்ப ஒரு சவாரி வருது அதே நேரம் ஒரு பந்தயம் இருக்கு நீங்க சவாரி போய் இன்னைக்கு கூட ஒரு சவாரி இருந்து சிவாச்சி இருந்தது அதை நம்ம மாத்தி விட்டுட்டு தான் இந்த இதுக்கே நம்ம வந்துருக்கோம். கிடைக்கும் ஆனா அந்த 2000 பெருசு கிடையாது நம்மளுக்கு இதுல உள்ள ஒரு இன்ட்ரெஸ்ட் அதுதான் நம்மளுக்கு அதனாலதான் இதுல பக்கம் நம்ம வந்துடுறோம்.